வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி வெஜிடபிள் சூப் அதை செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு நாலே நாலு வெஜிடபிள் தான். பச்சை பட்டாணி, கேரட், காலிஃப்ளவர், அப்புறம் பீன்ஸ். ஆமாங்க, நான் இதை மட்டும்தான் எடுத்திருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க. அஞ்சே நிமிஷத்தில் உங்களாலேயும் ஒரு அருமையான வெஜிடபிள் சூப் கண்டிப்பாக செய்ய முடியும். நீங்களும் செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்க எல்லாரையும் அசத்துங்க. ஆமாங்க, ஒரு குக்கரில் நான் சொன்ன இந்த நாலு வெஜிடபிளையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கூடவே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பட்டை, அரை பிரியாணி இலை, ஒரு கிராம்பு, இதை மட்டும் நான் சேர்த்து உப்பு போட்டு ஒரு விசில் போட போகிறேங்க. ஒரு விசில் போட்ட உடனே அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து கட்டி இல்லாமல் ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. வேகட்டும், வாங்க பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறோம். வீட்டில் இருக்க ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் இது ஒரு சின்ன ஐடியா தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை எல்லோரும் எப்படி பாராட்டுறாங்கன்னு நீங்களே பாருங்கள். இதுக்காக எங்கள் கடைக்கு போய் நம்ம வாங்கி சாப்பிடணும், நாமளே செய்யலாம். வாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான வெஜிடபிள் சூப்புங்க, உங்களாலே செய்ய முடியும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. ஸோ நம்ம கரைச்சி வச்சுருங்க, அந்த கடலை மாவு கரைசலை உள்ளே விட்டாச்சு. ஸோ ஒரு கொதி வந்த உடனே நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கே கரண்ட் அடுப்புனால, ஸோ நான் ரொம்ப மீடியமாக குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது ஒரு கொதி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் மிளகையும் சீரையும் கொஞ்சமாக தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதையும் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் அடுப்பில் இருந்தால் போதுங்க. அடுப்பை ஆல்மோஸ்ட் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்டில் காயில் எடுத்து பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குழைய வெந்திருக்கும். எனக்கு வெந்துருச்சு. ஆமாங்க, இப்போது ஒரு அரை எலுமிச்சை பழம் எடுத்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கோங்க. கொதிக்கும் போது உள்ளே விட்டால் ரொம்ப புளிக்கும். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை பழம் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சூட சூட வெஜிடபிள் சூப் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நன்றி. இதுவரையிலையும் பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.